வாழ்வோம் வாழ வைப்போம். இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுற இந்த மாத விடாய் உபத்திரங்கள் ஏறக்குறைய அனைவருக்கும் வருது. இந்த வெள்ளை விழுகிறது தூரம் 10 நாளுக்கு ஒரு தடவை 5-6 நாளுக்கு இருக்கிறது, இல்லைன்னா சில நாள் தொடர்ந்து போகிறது, 5 நாளுக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு போகிறது. இதனால் என்ன ஆகுன்னா இந்த வாசல்கள் எல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும். வெள்ளை விழுந்துட்டு இருந்தாலும் புண்ணாகும், லேசாக அரிப்பாகும், எரிச்சலாகும். ஏதாவது அந்த அரிப்பு எரிச்சலுக்குன்னு நம்ம கை தொட்டோம்னா புண்ணே ஆகிடும். குடலும் அதே மாதிரி கர்ப்பப்பைக்கும் தொந்தரவு வந்துடும். ஆகவே இதுலேருந்தெல்லாம் விடுபட்டுக்கோம். நாம் எப்போ பார்த்தாலும் மருந்தை சாப்பிட்டே ஒரு வேலை செய்யணுங்கிறது ஆகாது. மருந்துங்கிறது நோய் நீக்கிறதுக்கு, உடம்புக்கு கொடுத்துட்டே இருக்கிறது மருந்தெல்லாம், அது எந்த வகை மருந்தாக இருந்தாலும். அதனால் நாம் உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடிபெரி ஓடுறது வேண்டான்னு சொல்ல, வாழ்க்கைக்கு பொருள் வேணும், பொருளுக்கு பாடுபடும். அதே சமயத்தில் இந்த பாடுபட்ட பொருளை உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கும் மற்ற தேவைகளுக்கு தான், இத்தனையும் நம்ம இந்த உடம்பு மனசுக்கு தான் செய்கிறோம். அப்போ அந்த உடம்பு மனசு நல்லா இருக்கணுமே இருக்கக்கூடாது. அதனால் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கணும், கழிவுகள் சிறுநீர் சரியாகலினாலும் வெள்ளை விடுது. சிறுநீர் கடுமையான சூடாக போனாலும் ரத்தம் அந்த போக்கில் மாதவிடாக்கள் உபதிரம் ஏற்படும். அது சரியாக வராமல் எத்தனையோ பேர்த்துக்கு இருக்கும், நிறைய பேருக்கு இப்போ இப்படி வந்துட்டுருக்கு. உணவுகளில் முதல் கவனம் செலுத்துங்க. வறட்சியான உணவுகளை அப்படியே வறட்சியோடு சாப்பிடாதுங்க. அதாவது வறட்சியான உணவுகள்னால் நீராவில் வந்த உணவுகள் வறட்சி. மாவு ஒருத்தரம் இப்போ சொன்னால் அந்த பசத்தன்மை போய் கெட்டியாகிக்கும். அப்படியே அது சாப்பிட்டோம்னா பசத்தன்மை உள்ளது மாதிரி எதாவது கூட சேர்த்துக்கணும், மோர் கூட போட்டு சாப்பிடலாம். சட்னி சாம்பார் கண்டர் கடிதுங்கிறதுல இப்படி சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்கள் கூடுமானவரை இந்த மாதவிடாய் உபத்திரம் இருக்கிறவங்க நீராகாரம் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக அது வெள்ளை வெட்டை அந்த தூரம் அதிகமாக பெரும்பாடு போகிறதெல்லாம் நெற்று போட்டு நிச்சயமாக அதுக்கு வரும். பல பேர் சாப்பிட்டு போட்டு நமக்கு தகவலும் கொடுக்குறாங்க, அந்த நீராகாரம் சாப்பிடுங்க. நீங்கள் தினம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் சீரகம், சோம்பு, ஓமம், கொஞ்சம் வெந்தயம், கடுக்காத்தோல் கொஞ்சம், ஒரு பாதித்தோல் எல்லாத்தையும் ஒன்றா ரெண்டாக தட்டி பச்சை தண்ணி காய்ச்சாத தண்ணி ஒரு 1/4 லிட்டரில் ஊற போட்டுருங்க. இரவே காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பின்னாலேயோ இல்லை வெறும் பகுத்திலையோ கிடை சந்தர்ப்பம் இருந்ததுன்னா மாதுளம் பிஞ்சு ஒரு நிற்கணும்ண்டு, மாதுளம் பிஞ்சு அதையும் பொடி பொடி அறுத்து போட்டு காலையில் எந்திரிச்சு வெளியெல்லாம் போயிட்டு வந்து உணவுக்கு முன்னாலேயே அதெல்லாம் வாயில் போட்டு கச கச கசன்னு கடித்து சாப்பிட்டு துவர் அடிக்கும், இல்லை கசப்பெடுக்கும். துவர்ப்பு நோய்கள் போக்கும், கசப்பு சில கசப்புகள் நோயை எடுக்கும். ஆகவே கடி சாப்பிட்டு நீராக சாப்பிட்லாம். இன்னும் ஒரு முறை மோர் சுத்தமானதாக தயிரும் தான், தயிரை முதல்ல கடைஞ்சிக்கணும். கூழ்மார் ஆனவர்கள் அது எவ்வளோ இருக்குதோ அதை விட 2 மடங்கு ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம், 2 மடங்கு தண்ணி வச்சு மீண்டும் மோர் பண்ணுங்கள். அதில் ஒரு 1/4 லிட்டர் மோர் எடுத்துக்கோங்க. நான் சொன்னது எளிய முறை போட்டு ராத்திரி கூற வச்சு காலையில் தாராளமாக சாப்பிடுவாங்க. வெள்ளை விழுகிறது, தூர மிஸ்டேக் ஏற்படுறது, அடிபகுதி வலிக்கிறது, வாந்தி வரமாக இருக்கிறது, இடுப்பு வலி, குடிங்கால் வலி, கெண்டைக்கால் வலி, சிலருக்கு வாந்தி வரமாக இருக்கு, வர தலைவலி வந்துடும். வந்துட்டு அவங்க படுற பாட்டு பாவமாக இருக்கும் பார்த்து கடைப்பிடிச்சி பாருங்கள். நிறைய முறைகளை நான் எளிய முறை சொல்லிட்டு வர்றேன். கூடுமான வரை அதாவது தென்னங்கருப்பிட்டு சேர்க்கலாம். நாட்டு சக்கரை மாநிறமாக இருக்கும், அதாவது ரசாயன கலப்பு இல்லாமல் இருக்கும், அதை நீங்கள் உபயோகிக்கலாம். எல்லா பருப்புகளும் முறையாக எல்லாம் கூட போட்டு பருப்பு, பருப்பு இருக்க தண்ணி, மோர், காய்களும் எல்லா காய்களும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் அது சீரகம், சோம்பு, ஓமம், பெருங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், தேவையான அளவு கல்லுப்பு எல்லா பக்குவம் போட்டு நல்லா வேக வச்சு சாப்பாட்டுக்கு மதிய நேரத்தில் சாப்பிட்லாம். சாப்பிட்டு வாங்க. ரொம்ப கடினமாக இருந்தால் நேரில் தான் பார்க்கணும், ஏன்னா வெகுகாலம் இருந்துகிட்ருக்கோம், பல வைத்தியம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தீங்க. அப்போ உங்கள் உடல் கூறு எப்படி இருக்குது, உங்கள் பழக்கங்கள் எப்படி இருக்குது, இந்த நோய் எத்தனை காலம் இருக்குது, இப்போ உடம்பு என்ன பக்குவத்தில் இருக்குது, இது தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக என்றைக்குமே இந்த உபதிரங்கள் எல்லாம் வாழலாம். கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.